வணக்கம் நண்பர்களே, நம்ம சர்வம் ஹெல்த் கேரில் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை, 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை ஆன்லைன் மெடிடேஷன் கிளாஸ் நடந்துட்டுருக்குங்க. இது எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள் எப்படி இயங்குது, அது சரியாக இயங்கலைன்னா மெய்ஞான ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, இதை எப்படி தியானங்கள் மூலமாக சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக ஆச்சாரியர் டாக்டர் நித்ய சர்வானந்தா அவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறாரு. இதில் நீங்கள் கலந்துக்கணுன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணி சீக்கிரமாகவே முன்பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். மகாபாரதத்திலே குருஷேத்திர போரிலே பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்திருக்கிறார். பீஷ்மர் ஒரு பிதாமகன், எல்லா உலக ஆசைகளையும் விட்டொழித்தவர், ஒரு ஞானி. தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அந்த உறுதியின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட உறுதி படைத்த அஷ்ட வசுக்களில் ஒருத்தரான அந்த பீஷ்மர் அந்த அம்பு படுக்கையிலே படுத்திருக்கின்ற பொழுது அவருடைய கண்களிலே இருந்து நீர் வடிகிறது. அவரை சுற்றி நின்ற பாண்டவர்களும் கிருஷ்ணரும் அதை பார்க்கின்றனர். அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்கிறான், கிருஷ்ணா, பீஷ்மர் எவ்வளவு பெரிய ஞானி, எல்லாவற்றையும் உறுதியோடு எதிர்கொள்ளக்கூடியவர், அப்படிப்பட்ட பீஷ்மர் இப்படி உலக மாயையிலே சிக்கி அழுகின்றாரே, அந்த உறுதியை இழந்து விட்டாரா என்று கிருஷ்ணனிடம் கேட்கிறார் அர்ஜுனன். கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்கின்றதனை பீஷ்மரிடம் சொல்லுகிறார். பீஷ்மர் சொல்லுகிறார், கிருஷ்ணா, நான் ஏன் அழுகிறேன் என்று உனக்கு தெரியும், ஆனாலும் சொல்லுகிறேன். பகவானே பாண்டவர்களோடு இருந்து சாரதியாக வழிநடத்தின பொழுதும் கூட ஏன் பாண்டவர்களுக்கு இத்தனை துன்பம் என்று அறியாமல் அந்த பகவானுடைய திருவிளையாடலை என்னவென்று புரிந்து கொள்வது, அந்த திருவிளையாடலை என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நான் அழுகிறேன், அதை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று தான் அழுகிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா பாருங்க, கடவுள் நம்மளோடு இருந்தாலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், நம்மை சரியான பாதையிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அவர் உடன் இருக்கின்றதுனாலே நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் குறைவாக இருக்கின்றது, அல்லது அதை இலகுவாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒன்று. இன்னொன்று, நாம் நம்முடைய கர்மாக்களை நாம் தான் அனுபவித்தாக வேண்டும். நம்மளுடைய கஷ்டத்தை நாம் தான் அனுபவிக்க முடியும், வேற ஒருத்தர் வாங்கிக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த கஷ்டத்திலே நாம் கீழே விழுந்து விடாமல், தட்டு தடுமாறி தள்ளாடி விழுந்து விடாமல், நமக்கு ஒரு ஊன்றுகோலாக பகவான் நம்மோடு இருக்கிறார். அதனாலே நாம் எவ்வளவு பிரச்சனைகள், எத்தனை சங்கடங்கள், எத்தனை இவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று முடிந்துவிட்ட சூழ்நிலையிலே கூட மீண்டும் எழுந்து நாம் நிற்கின்றோம். ஒரு தைரியத்தை வளைவெடுத்து கொண்டு நாம் பயணிக்கின்றோம். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த பல செயல்களை ஆற்றுகிறோம். அதற்கு அந்த இறைவன் கூட துணை இருக்கிறான். அது மட்டுமா, இறைவன் நம்மை தன்னோடு அழைத்து சென்று இறுதியாக தன்னோடு நிலைநிறுத்தி கொள்கிறான். மீண்டும் இந்த உலக வாழ்க்கை சஞ்சாரம் உனக்கு தேவையில்லை என்று தன்னோடு நிலைநிறுத்தி கொள்வதற்கு இறைவன் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றான். நாம் என்ன ஆசைப்படுகிறோமோ அதனை அவன் நடத்தி கொடுக்கின்றான். கடவுள் இருக்குது என்ற நம்பிக்கை உடையவர்களுக்கு அவன் வழிகாட்டியாகவும் தேரோட்டியாகவும் ஊன்றுகோலாகவும் தொடர்ந்து உடனிருந்து தைரியத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அவன் அனுபவிக்க வேண்டிய, அந்த மனிதன் அனுபவிக்க வேண்டிய அத்தனை சுகங்களையும் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பதற்கு அவன் துணை நிற்கிறான். இதே நிலையிலே கடவுள் இல்லை என்று யார் நினைத்தாலும் அவனோடும் அவர்களோடும் அவன் இருக்கிறான். அவர்களையும் அவன் வழிநடத்தி கடைசியாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக எல்லாம் வீம்புக்கு தான் பேசுகிறாங்க, ஆனால் கடைசியாக அவனுடைய பாதத்திலே தான் சரணடைகிறார்கள். அப்படி கடைசி காலத்தில் சரணடைகிறதை விட ஆரம்பத்திலேயே சரணடைந்து தாங்கள் படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுக்கும் விடைவு தேடிக்கொள்ளுங்கள், இறைவன் நம்மோடு எப்பொழுதும் துணை நிற்பான், அவனுடைய திருவிளையாடல்களை புரிந்து கொள்வதற்கு நம்மால் ஆகாது என்று கூறி
இறைவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறான் என்ற உறுதியோடு நாம் பயணிப்போம். நமக்கு ஒரு பக்க பலமாக அவன் நம்மளோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். நாம் அழைக்கின்ற நேரங்களிலெல்லாம் வந்து நிற்கிற நாம தான் மறக்கிறோம், அவன் நம்மளை விடுறதில்லை. அவன் எப்போதும் நம்மோடு இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வோமாக என்று கூறி மீண்டும் அடுத்த வாரம் கதையல்ல நிஜம் பகுதியிலே உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.